ஹாய் கைஸ், நான் சொல் மனேஜ் பனி. ஸோ இப்போ பார்க்க போகிற படம் வந்து வேலுக்கா ஒப்புக்கா. எனக்கு சொல் மலையாளம் ப்ரொனன்சியேஷன்லாம் வராது, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ கதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என் தலைமை இந்திராஜ் நடிச்சிருக்காண்டா படத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சார்மிங்கான கேரக்டர் மனுஷன். ஒரு எப்படின்னா, ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும்னு வச்சுக்கோங்களா, அவர் பார்த்தா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலாக எனக்கு உள்ள பம்பா. எப்பயுமே ஒரு படம் பார்க்கும்போது டேரக்டர் யார், கேஸ்ட் யாரும் பார்க்கலாம், அப்புறம் படத்துக்குள்ளே போகலாம். டேரக்டர்னு பார்க்கும்போது அசோக் ஆர் கலிதா. கேஸ்ட்னு பார்க்கும்போது நம்ம இந்திராஜ் சார் வந்து மாஸ் பண்ணியிருப்பார். எப்படி கதை கலை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வயசான பாட்டி தாத்தா, சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து சிட்டியில் வாழ்கிறான். பாட்டி தாத்தா பொறுத்த அப்படின்னா, நாலு வீட்டில் போய் ஏதாவது வேலை பார்க்கணும், பத்து பார்த்து தைக்கணும், அப்படி ஏதாவது ஒரு வேலை இருக்கணும், விறகு வெட்டணும், அது சேம் டைம் வந்து அவங்க வீட்டில் விவசாயமும் பார்த்துக்கணுமா, எல்லா தொழிலும் பார்த்தா அவங்க அஞ்சார காட்சி மாதிரி குளிச்சுட்ருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்டாருங்க. அப்படி பார்த்து பார்த்து தான் அண்டாருங்காட்சி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வந்து ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. இந்த வருஷமாவது என் பையன் என்னை பார்க்க வருவானான்னு எங்கேயும் வந்து ஓனர் வீட்டில் போய் கால் பண்ணுறாங்க, அங்கே போய் கால் பண்ணுறாங்க, இங்கே போய் கால் பண்ணுறாங்க. தெரிஞ்சவரை பையன் வர மாதிரி தெரியுது, ஒரு அறிவுறு தெரியுது ஓடின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ஆளாக வந்து நான் வேலை கொடுக்குறேன், வந்து பார்த்துட்டு போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். இல்லை, அந்த கட்டில் தரையை நீங்களே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வசதியாக இருக்கும், ஊரிலேருந்து பசங்களாம் வரேன்னொன்னே இந்த வேலையை பார்த்துட்டு கட்டில் எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஃபுல்லு அவ்வளோ வேலையை பார்த்து கட்டிலாம் வாங்கிட்டு போய் எல்லாம் பண்ணி வைக்கிறார். பார்த்தா வந்து பையன் வரலை. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அங்கிட்டு ஒய்ஃப் மாதிரி இங்கிட்டு அப்படியே கதை மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் நம்ம அப்பா அவங்க இந்திராஜ் ஒய்ஃப்னு சொல்லி நேராக அவங்க பையன் வீட்டுக்கே போயிருவாங்க. பையன் வீட்டு போய் பசங்க கூட விளாண்டு அப்படி இப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கும்போது, கடைசியில் தான் பையனுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க எப்படி வருவாங்க, அவங்கள யார் வர சொன்னா, அவங்க எப்படி வந்தாங்க, எனக்கு இப்படி நல்லா பொறுத்துக்கவே முடியலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் போய் பார்த்தா யாருமே இல்லை. புரிய இவளுக்கு எப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பிரம்ம எல்லாம் பிடிச்ச மாதிரி இல்லை, பார்த்தே அவனு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்களா இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். தமிழில் மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குடும்பம் பேஸ் பண்ண படம்லாம் வரும். முத்துக்கு முத்தாக அந்த மாதிரி நிறைய படம்லாம் இருக்குது. அதில் இருக்க ஒரு கஷ்டப்படுற சீன் காமிக்கிற போகிற சீன்ஸு, ஒரு அம்மா ஒரு தகப்பன் தாய் வந்து ஒரு எப்படி ஒரு பாஸ்துக்கு ஏங்குவாங்கிற அந்த சீன்ஸை அப்போலாம் கட் பண்ணி எடுத்து பார்த்தா ரெண்டும் வந்து ஓரளவுக்கு சேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாசங்கிறது எல்லாமே நம்ம ஒப்போடையாக தானே இருக்கும், ஸோ கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ரெண்டுமே எனக்கு ஒரு மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. பட் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு டச் ஆகலாம், பல பேருக்கு வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா இதுதானே சீரியல்லே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதே மண்ணும் நல்ல ரிவியூ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.